Hello friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு களி எப்படி செய்யறதுன்றது பார்க்க போறோம். எல்லா ரெசிபியும் செய்ய தெரிஞ்சா கூட நிறைய பேருக்கு வந்து களி செய்யறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம செய்யும்போது கொலகொலன்னு ஆயிடும், இல்லனா வந்து கட்டிகள் வந்துரும். கட்டிகள் இல்லாம எப்படி வந்து மீதமான ரைஸை வச்சு களி செய்யறதுன்றது பார்க்கலாம் வாங்க. அதுக்காக ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. குக்கரா இருந்தா நமக்கு அகலமா இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். நான் இப்போ ஒரு கப் அளவு வடிச்ச ரைஸ், மீதமான ரைஸ் எடுத்திருக்கேன். அதில் 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரைஸில் இருக்க கட்டிகளை நம்ம உடச்சி விட்டால் உடச்சி விடலாம், இல்லைனா அப்படியே கூட விடலாம். ஏன்னா கொதிக்கும்போது வந்து அது உடஞ்சி வந்துடும். இந்த மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு 10 நிமிஷத்துலேயே. இப்போ அந்த கட்டிகளும் ஓரளவுக்கு எல்லாம் உடஞ்சிடுச்சு. வேணும்னா ஒரு பருப்பு கடையிற மத்து இல்லைனா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அரிசியெல்லாம் நல்லா உடஞ்சி வர மாதிரி. ஏன்னா வந்து நம்ம களி பச்சரிசி இல்லை நொய் அரிசியில் செய்வோம். இந்த மாதிரி நம்ம ரைஸோ இல்லை அரிசியோ யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து களி கட்டிகள் இல்லாமல் வரும் நல்ல. அடுத்ததான் இந்த மாதிரி பருப்பு கடையிற மத்து இல்லைனா வந்து நாங்கள் களிக்கோல்னு சொல்லுவோம், களி கிண்டுறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு கோல் வச்சுருப்போம். அதை வந்து இந்த மாதிரி சென்டரில் வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து மாவு அடிப்பிடிக்காமல் இருக்கும். அதை வச்சுட்டு 1 கப் அளவு ராகி மாவு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுருங்க. இப்போ மேலே வந்து மாவு நிறைய இருக்கிறதுனால நான் லைட்டாக மட்டும் மேலாப்பில் இருக்கிறத இந்த பக்கம் தள்ளி விட்டுக்கிறேன். ரொம்ப கைவிட வேண்டாம், லைட்டாக மட்டும் தள்ளி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம களிக்கு தேவையான அளவு உப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு இதை மூடி வைக்க போகிறோம். இந்த மாதிரி தட்டு வந்து கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி மூடி வைங்க. அப்படியே வந்து 10 நிமிஷம் வந்து சிம்மில் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தட்டு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கு. மாவு வந்து மேலே இருக்கிறது மட்டும் வேகாமல் இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ களிக்கோலை எடுத்துகிட்டு நம்ம நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு பாத்திரத்த இந்த மாதிரி வந்து சர்க்குலர் மோஷனில் கிண்டிகிட்டே இருக்கலாம். அப்போ தான் வந்து மாவு தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணும். நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்படி சர்க்குலர் மோஷன்லேயே நம்ம கிண்டிட்டு இருந்தோன்னா மாவு வந்து கட்டிகள் இல்லாமல் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி நம்ம கிண்டிகிட்டே இருந்தோன்னா நமக்கு பாருங்கள் நல்லா வந்து மாவெல்லாம் மிக்ஸ் ஆகிடும். இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டோன்னா நமக்கு கட்டிகள் இல்லாமல் கிடைச்சிரும். இப்போ வந்து களிக்கோலில் இருக்க களியெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு எடுத்து விட்டுட்டு அதே கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு கொடுத்துக்கோங்க. கட்டிகள் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா நமக்கு தெரியாமல் இருந்தால் கூட இந்த டைமில் வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டே மூடிடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. களி நல்லா பாருங்கள் சூடும் கொஞ்சம் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு வந்திருக்கும். நல்லா வந்து மாவும் வந்து நமக்கு வெந்திருக்கும். அடுத்ததாக இப்போ களி உருட்டுறதுக்காக நான் ஒரு சின்ன பாத்திரமும் கை நனைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணியும் வச்சுருக்கேன். இப்போ நமக்கு தேவையான சைஸில் வந்து கொஞ்சமாக களி எடுத்து நம்ம அந்த சின்ன பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பாத்திரம் வந்து ஈரமாக இருக்கணும், அப்போ தான் வந்து மாவு ஒட்டாமல் இருக்கும் நமக்கு களி. இப்போ அதில் ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருங்க. அப்போ தான் களி வந்து காயாமல் இருக்கும். கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும்போது கொஞ்சம் கையில் வந்து தண்ணியை நனைச்சிட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து களியை வந்து நம்ம வந்து உருட்டிக்கலாம். கை சூடாகும்போது அந்த மாதிரி தண்ணியில் நனைச்சிட்டு உருட்டோன்னா நமக்கு வந்து அவ்வளவா சூடு தெரியாது. இந்த மாதிரி அழுத்தி உருட்டினோன்னா நமக்கு வந்து களி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துடும். பாத்திரத்தில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உருட்டினோன்னா நமக்கு மாவு ஒட்டாமல் வரும். அந்த மாதிரி உருட்டிட்டு நான் இப்போ ஸ்க்ரீனில் பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு களி வந்து நல்ல ரவுண்ட் ஷேப்பாகவும் கிடைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சரில். இந்த மாதிரி உருட்டினோன்னா அவ்வளோதான் நமக்கு இப்போ வந்து களி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் கட்டிகளே இல்லாமல் சூப்பரான களி எப்படி செய்கிறதுன்றதை பார்த்தோம். இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாகவே செய்யலாம். அதே மாதிரி மீதி இருக்க மாவையும் களியை உருட்டிக்கலாம். களியோட வந்து கீரை குழம்பு, தேங்காய் சட்னி, சட்னி வெரைட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி கறி குழம்பும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து களியோட எந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டா பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.